ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆதி சென்னை ஸ்பெஷல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எங்கள் மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்க சப்போட்டா மரம் தான். மரத்தை நான் ஏன் இவ்வளோ வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்திருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து எவ்வளோ காய்கள், எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு, இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சப்போட்டா மரம் வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். எல்லா மண்ணிலையும் வளரக்கூடியது. இது எங்கள் வீட்டு சப்போட்டா மரத்தில் வந்து எப்படி இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து தேமூர் கரைசல் வந்து நான் இது மேலே தெளித்தனால நிறைய மொட்டுக்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பூக்கள்லாம் உதிரவே இல்லை, உதிராமல் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிது. இந்த சப்போட்டா மரத்தை வந்து நான் பெரிய தொட்டிலெலாம் வைக்கல, ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஒரு 25 லிட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன். இதை சப்போட்டா மரம் காய்க்க ஆரம்பித்த பிறகு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1/2 கிலோ மாட்டு எரு, 100 கிராம் மண்புழு உரம், கொஞ்சமாக வேப்பமுன்னாக்கு, இவ்வளோத்தையும் கலந்து இந்த செடிக்கு கொடுத்துட்டு வந்தால் நல்லா காய்க்கும். நம்ம சப்புக்குட்டி சாப்பிட்ற இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ சத்து இருக்கிறனால இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து வயசான காலத்தில் நம்மளுக்கு நல்ல கண் பார்வை கிடைக்கும். சப்போட்டா பழத்தில் வந்து அதிக அளவு குளுக்கோஸ் இருக்கிறதுனால வந்து விளையாட்டு வீரர்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிக அளவு ஆற்றல் கிடைக்கும். எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த சப்போட்டா மரம் வந்து ஒரு ஒட்டு ரகம். இது வந்து சின்னதாக தான் இருக்கும், சின்னதுலேயே காய்க்கும். இப்போ நம்ம அந்த சப்போட்டா பழத்தெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அதில் இருக்க ஒரு பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு பார்த்தா ஐயோ, அப்படி ஒரு இனிப்பு! இவ ரொம்ப இனிப்பாக இருக்கிறனால இவளுக்கு வந்து நான் வந்து சக்கரை குட்டின்ட்டு பேர் வச்சுருக்கேன். இவளுக்கு 1 வயசாகுது. இதே மாதிரி பழமரங்கள் வளர்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றவங்க உங்கள் மாடி தோட்டத்திலே சின்ன தொட்டியில் இதே மாதிரி பழமரங்கள் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் எனக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுத்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த புது வீடியோவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி. பாய்.